குரு பகவான் 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22 தேதி தன்னுடைய ஆட்சி வீடான மீன ராசியிலிருந்து நட்பு வீடான மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். தற்போது குரு பகவான் பெயர்ச்சி அடைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம். 12 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய ராசிக்கு வந்துள்ள குரு பகவான் மேஷ ராசியில் இங்கு நல்ல நற்பலன்களை செய்வதற்காக காத்துள்ளார். இவர் பல சுபகாரியங்களை செய்தாலும் சில தடைகளையும் தாமதத்தையும் சில உடல் உபாதைகளையும் வழங்குவார். ஜென்மத்திலே குரு வனத்திலே ராமர் என்ற பழமொழிக்கு ஏற்ப சில இடம் மாற்றமும் வேலை மாற்றமும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12 பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் நிறைய சுபமான விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. வீடு வாசல் வண்டி வாகனம் போன்றவை புதிதாக வாங்கலாம், வீடு கட்டலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமைந்துள்ள குரு பகவான் அதிக பண வரவை ஏற்படுத்துவார். மேலும் பதவி உயர்வு, அதிர்ஷ்டம், வெற்றி ஆகியவற்றை குவித்து தருவார். அடுத்ததாக கடக ராசிக்காரர்களே, 10 குரு பதவி பறிபோகும் என்று கூறுவார்கள். ஆனால் அதற்காக அப்படி பயப்பட தேவையில்லை. நம்முடைய தொழிலில் அதிக சிரமம் ஏற்படும், வேலை பழுவானது ஏற்படும். சில இடங்களில் தொழில் முடக்கம், பண முடக்கம், காரிய தடைகள் ஏற்படலாம். பதவி பறிபோகும் என்று பயப்பட தேவையில்லை. கடக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசி கட்டத்தில் அவர்களுடைய ஜாதகத்தின் ராசி கட்டத்தில் நல்ல முறையில் அமைந்திருக்கும் போது இந்த நேரத்தில் அவர்களுக்கு பதவி உயர்வானது கிடைக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளதால் அவர்களுக்கு பதவி உயர்வும் புகழ் மரியாதை கௌரவம் அனைத்தும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நல்ல பயணங்கள் ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைக்கப் பெறுவார்கள். பெரியோர்களின் ஆசி இந்த நேரத்தில் கிடைக்கப் பெறுவார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்திலே குரு இருப்பதால் அவர்களுக்கு சில அவமானங்களும் துன்பங்களும் பயமும் ஏற்பட்டாலும் கூட திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி அள்ளி தருவார். ஆதலால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 7 பாவகத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். தன்னுடைய மனைவியிடமோ கணவரிடமோ கருத்து வேறுபாடு உள்ளவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். சமூகத்தினால் தன லாபம் உண்டாகும். பதவி பட்டம் உயர்வு இவர்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு 6 பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் இவர்களுக்கு நோய் கடன் பகை இவற்றை ஏற்படுத்துவார். ஆனால் நாம் அந்த கடனை நாமாகவே சுப கடனாக வாங்கி கொண்டால் இது பெரிய அளவில் பிரச்சனை செய்யாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வீக ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து அவர்களுக்கு புகழ் மரியாதை வெற்றி மற்றும் குழந்தைகளால் நல்ல பெயர் நல்ல குழந்தைகள் ஆகியவை கிடைக்கப் பெறுவார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் 4 பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்து அவர்களுக்கு ஓரிரு இடம் மாற்றத்தை ஏற்படுத்துவார். மேலும் வீடு வண்டி வாகனங்கள் ஆகிய அனைத்து யோகங்களையும் ஏற்படுத்தி நிறைய நல்ல புது வாகனங்களை ஏற்படுத்தி தருவார். இவர்களுக்கு சில பகைகள் உண்டாகலாம், சில அவமானங்கள் ஏற்படலாம். அவற்றில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். கும்ப ராசிக்காரர்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து தைரியமான சில முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகளில் சில காரிய தடைகள் ஏற்படலாம். சகோதரனுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் விடாமுயற்சி செய்யும் போது கண்டிப்பாக காரியமானது வெற்றியடையும். மீன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளதால் இவர்களுக்கு தன லாபமானது அதிகரிக்கும். வெற்றி பதவி உயர்வு என சமுதாயத்தில் நல்ல பெயர் உண்டாகும். குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழ்நிலை நிலவும். குரு பார்க்க கோடி நன்மை விளையும் என்பார்கள். ஆதலால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்வாழ்வு பெற்று நலமோடு வாழ நான் வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமசிவாய நமக. ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக.